1730 ஆற்காடு நவாப் தனது உதவியாளரான சையத் ஷா என்பவருக்கு நந்தனம், சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் ஆகிய பகுதிகளை பரிசாக வழங்கினார். சையத் ஷாக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட பகுதி சையத்கான் பேட்டை என்றும், சையத் பேட்டை என்றும், இறுதியாக சைதாப்பேட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் சைதாப்பேட்டை பகுதிக்கு நெசவாளர்களை கொண்டு வந்து குடியேற்றினார்கள். நெசவு தொழில் தான் அதிகமான ஃபேமஸ். இப்போதைக்கு அந்த நெசவு தொழில் கிடையாது. இப்போ நெசவு தொழில் வந்து ஒரு காலத்துல இருந்து ரோட்லயே செஞ்சிருந்தாங்க, பப்ளிக்லயே செஞ்சிருந்தாங்க. வருமானம் பத்தாதனால அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பில்டிங் கான்ட்ராக்ட்ல அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. முன்னாடி இருந்து ரொம்ப அமைதியா இருந்தது. இதே ஊர்ல தறி கொட்டா நான் பார்த்திருக்கேன். 1990 வரைக்கும் இந்த ஊர்ல கணக்கு எல்லாமே தறி நெஞ்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் நெஞ்சிருக்காங்க, அந்த பகுதியில் நெஞ்சிருக்காங்க. 1990க்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. யாரும் இப்போ தொழில் நிறுத்தியாச்சு. சைதாப்பேட்டையின் எல்லைக்கோடு அடையாறு என்றால் அந்த எல்லைக்கோட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க இடம் மறைமலையடிகள் பாலம். பாலத்தில் அன்றைய புகழ்பெற்ற ஆர்மீனிய வணிகரான கோஜா பெத்ராஸ் உஸ்கானின் பெயர் பொறித்த கல் ஒன்று இருக்கிறது. உஸ்கான் காலத்தில் அருகில் இருக்கும் மாம்பலத்தின் பெயர் திரிபான மர்மலாங் என்று பெயரிடப்பட்ட பாலம் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் பாலத்திற்காக ஆர்மீனிய வணிகரான உஸ்கான் 30,000 பகோடா பணத்தை கொடுத்தும் பாலத்தின் பராமரிப்புக்காக 1,500 பகோடாவும் செலவழித்திருக்கிறார். உஸ்கான் காலத்தில் ஆற்றின் மேல் போடப்பட்ட மேடான வழியாக பாலம் இருந்திருக்கலாம். போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க 1960 மறைமலை அடிகளார் பாலம் புதுப்பிக்கப்பட்டது. முதல்ல பாலம் கிடையாது, முதல்ல சின்னதாக இருந்தது. இப்போ 101 அடி பெரிய பாலம் இதுதான். தமிழ்நாட்டில் பெரிய பாலம் எதுன்னா இதுதான், 101 அடி பாலம் இது. சைதாப்பேட்டை பாலத்துக்கு சற்று முன் சாலையின் இடதுபுறத்தில் நவீன ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் ஆரம்பகால கட்டடங்கள் உள்ளன. மெட்ரோ ரயில் வேலை நடப்பதால் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மறைந்துவிட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர் பயிற்சி கழகம் சேதாப்பேட்டை உருவாக்கப்பட்டது. முதல் உருவாக்கப்பட்ட ஆசிரியர் பல்கலைக்கழகம் வந்து இதுதான். பூசப்பட்ட கண்ணாடிகளுடன் கட்டப்பட்ட நேர்த்தியான பனகல் கட்டடம் 1990 வரை செங்கல்பட்டு கலெக்டரின் அலுவலகமாக செயல்பட்டு வந்தது. பழைய சென்னையில் சைதாப்பேட்டை ஒரு முக்கிய சந்தை. மண்பாண்டம் வேண்டுமென்றால் இன்றும் சைதாப்பேட்டை தான் வரவேண்டியுள்ளது. சைதாப்பேட்டை மார்க்கெட் நல்ல ஃபேமஸ் ஆனது. மீன் மார்க்கெட் வந்து முதல்ல ஒரு கலேஜா இருக்கும், இப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. வந்து ஆப்பிள், சாத்துக்குடி, கமலா, கொய்யா இருக்குது, பப்பாவளி இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, சப்போட்டா, திராட்சை, பைனாப்பிள் எல்லாம் அனைத்தும் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. டெய்லியும் வியாபாரம் வந்து கஸ்டமர் வியாபாரம் தான் நமக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதை விசேஷம்னா நல்லா வியாபாரம் ஆகும். கல்யாண நாளானால் வியாபாரம் நல்லா மற்ற விட கொஞ்சம் அதிகமாக ஆகும். தெலுங்குக்கார் வந்து சனி ஞாயிறு அதிகமாக வருவாங்க. சனிக்கிழமை கொஞ்சம் கம்மியாக வருவாங்க. நாதியாமனா ஃபுல்லாக வருவாங்க. சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வருவாங்க. வியாபாரம் நல்லா பிக்கப் ஆகும். இதுக்கு முன்னே வந்து சுரங்கப்பாதை இல்லாமல் நார்மலாக இருந்தது, மரம்லாம் இருந்தது. சுரங்கப்பாதை நோண்டோடனே இந்த சைடில் ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக விட்டுருக்காங்க வியாபாரத்துக்கு. சைதாப்பேட்டை ஃபேமஸ் வந்து இங்கே தான் அந்த கோயிலுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பாட்டில் வருது, சைதாப்பேட்டை வடகரின்னு மனோரமா அந்த காலத்துலேயே பாட்டி வச்சுருக்காங்க. வடகரி சைதாப்பேட்டை மாரி ஹோட்டல்னு ஒன்று ஃபேமஸ் வடகரிக்கு.